நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன். ஓய்வூதியர் இறந்த பிறகும் ஓய்வூதியத்தை பெறுவது சட்டப்படி குற்றம். சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து அந்த தொகையை வசூலிக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே முறைப்படி தகவல் தெரிவிக்க உறவினர்கள் முன்வர வேண்டும். அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து கடந்த 2 ஆண்டுகளில் இறந்தவர்களின் விவரத்தை பெறுவதற்கு கருவூல நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் ராணுவ அரசுக்கு எதிரான விமர்சனம் குறித்த குற்றச்சாட்டில் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஆங் சுன் சூச்சிக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி மற்றும் செல்வ வரி பாக்கி தொடர்பாக வருமான வரித்துறையில் தொடர்ந்த வழக்கில் வாரிசுதாரர்களான தீபா மற்றும் தீபக் பெயர் சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வீடுகளில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க மத்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க மின்துறை 40% மானியம் வழங்குகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் தமிழக மின்வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மின்வாரிய அதிகாரி கூறியுள்ளார். வீட்டு மனை வாங்குவது விற்பதில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க தமிழகத்தில் 2017 ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளனர். வீடு ஒப்படைப்பது, தரக்குறைபாடு, திட்டப்பணிகள் தாமதம் போன்ற புகார்களை பொதுமக்கள் ஆன்லைன் முறையிலும் வழக்கமான முறையிலும் பதிவு செய்யலாம் என ஆணையம் அறிவிப்பு. கொரோனா வைரஸ் பரவல் காலத்திலும் இந்தியா ரஷ்யா இடையிலான நட்புறவின் வேகத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. நம் சிறப்பான மற்றும் சீர்மிகு ராணுவ உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது என 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பேச்சுக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். வணக்கம்.